வெல்கம் டு அறிவுக்கண் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, முதலிருக்கு ஏன் மல்லிகைப்பூவை அதிகமாக பயன்படுத்துகிறோம், மற்ற பூக்களை பயன்படுத்துவதில்லை, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நமது முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாலும் அதுக்கு மறைவாக பல அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். அதுபோல தான் நமது முன்னோர்கள் முதலூர் அப்போ எதுக்கு மல்லிகைப்பூ வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும், பெண்களையே அதிகமாக மல்லிகைப்பூவை சூட வேணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூ மூலமாக நமது உடலில் எந்த மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படும், மல்லிகைப்பூ மருத்துவத்துக்கு எந்த மாதிரியான விஷயத்துலாம் வந்து பயன்படும் அப்படிங்கிறத லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். மல்லிகைப்பூ இரவில் பூப்பதால் நறுமணம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் மல்லிகைப்பூவை தலையில் வைப்பதால் மூளைக்கு கீழ்ப்பகுதி வந்து வெப்பமடையாது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. அதே போல் பெண்களுடைய மன அழுத்தத்தையும் இந்த மல்லிகைப்பூ குறைக்குமா? மல்லிகைப்பூவுடைய இலை, பூ, வேர் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டவை. இலைகளை நல்லெண்ணெயில் வதக்கி ஒரு துணியில் கட்டி வலி இருக்கும் இடத்தில் ஒத்தனம் கொடுக்கலாமா? மல்லிகைப்பூ ஈஸ்ட்ரோஜன் செயல்பாட்டை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. எனவே பெண்கள் மெனோபஸ் கட்டத்தில் மல்லிகைப்பூவை தண்ணீரில் போட்டு அதை கொதிக்க வைத்து அதோடு பனக்கற்கண்டை சேர்த்து கஷாயமாக குடிக்கலாம். குழந்தை பெற்ற சில தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரப்பதால் அவதிப்படுவார்கள். அப்படிப்பட்ட தாய்மார்கள் ஒரு கைப்பிடி மல்லிகைப்பூவை மார்பகத்தில் வைத்து கட்டினால் பால் சுரப்பது குறையுமா? மல்லிகைப்பூ இலையை நன்றாக அரைத்து காலில் ஆணி உள்ள இடத்தில் மருந்தாக பயன்படுத்தலாம். வீக்கம் உள்ள இடத்தில் பற்று போட்டால் உடனடியாக வீக்கம் குறையுமா? தேயிலையுடன் கைப்பிடி அளவு மல்லிகைப்பூவை சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து கிரீன் டீ போல அருந்தலாம். அப்படி அருந்தினால் நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்குமா? மல்லிகை எண்ணெய் உடலில் தேமல் வராமல் தடுக்கும், தோல் சுருக்கத்தை குறைக்கும், நீர் சத்தை அதிகரித்து முகம் பொலிவு பெற செய்யுமா? அப்படிப்பட்ட இத்தகைய மருத்துவ குணம் கொண்ட மல்லிகைப்பூவின் வாசனம் சிலருக்கு ஒவ்வாது. அதற்கு காரணம், மல்லிகையின் உள்ள எண்ணெய் அது நேரடியாக நரம்பு மண்டலத்தை தாக்கும் தன்மை கொண்டது. இதனால் சிலருக்கு மயக்க உணர்வும் வரலாம். அவர்கள் மல்லிகையை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இப்போ நாம் எதற்காக மல்லிகைப்பூவை முதல் இரவில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரணம் என்னென்னா, முதலாக முதல் இரவில் செல்லக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே அதிகமான பதட்டங்கள் இருக்கும். எப்படி இந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் இந்த மாதிரியான மல்லிகைப்பூ வாசனத்தை அவங்க வந்து உணரும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பதட்டம் வந்து கம்மியாகுமா? இரண்டாவது காரணம் என்னென்னா, பாடி பெயினை வந்து கம்மி பண்ணுமா? எதுக்கு இதை வந்து முதலீடு வேலையில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, திருமணம் நாளன்று தம்பதிகள் அதாவது மணமகனும் சரி மணமகளும் சரி காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணி மேடைக்கு வந்து கால் தாலி கட்டி வரவங்களை ரிசப்ஷனுக்கு வர வைத்து அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறி திரும்ப அவங்கள அனுப்புகிற வரைக்கும் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு உடல் வலிகள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாதிரியான உடல் வலிகளை போக்குறதுக்கு இந்த மல்லிகைப்பூ வந்து நறுமணம் வந்து அவங்களோட உடல் வலியை வந்து குறைக்குமா? மூணாவது காரணம், சிலருக்கு வந்து இந்த மாதிரியான ஜாஸ்மின் ஃப்ளவரை சுவாசிக்கிறதால வந்து தலைவலிகள் ஏற்படும். ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாதவங்க இந்த மாதிரியான திருமணத்தன்று அதிகமான உடல் பலு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதால அவங்களுக்கு சில சமயங்களில் ஒற்றை தலைவலி இல்லைன்னா தலைவலி கூட இரவு நேரங்களில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான மல்லிகைப்பூவோட நறுமணம் வந்து அவங்களுடைய தலைவலியை வந்து சரி பண்ணிடும். நான்காவது காரணம் என்னென்னா, லிவர் ப்ராப்ளம் அதாவது சுவாசிக்க பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்க டெய்லி இந்த மாதிரியான மல்லிகைப்பூவை வந்து மணந்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க லிவரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நாள் படையில் கம்மியாகும். ஸோ இந்த காரணம் தான் இதே காரணத்தினால தான் முதலியவர்களே வந்து இது விஷயம் பயன்படுத்தப்படுது. அதாவது உடலில் ஈடுபடாத நேரத்தில் வந்து இரண்டு பேருக்கும் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரக்கூடாது, மூச்சுத்திறல் வரக்கூடாது, அவங்க அதிக நேரம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் முதலிரவில் மல்லிகைப்பூவை பயன்படுத்தினாங்க. ஐந்தாவதான முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான மல்லிகைப்பூ வந்து பால் உணர்வை அதாவது செக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகரிக்குமா? ஸோ இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நமது முன்னோர்களுக்கு தெரிந்த காரணத்தினால அவங்க அப்போவே வந்து மல்லிகைப்பூவை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அது தலைமுறையாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க மல்லிகைப்பூவை பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் இப்போ சில பேர் இந்த விஷயங்கள் தெரியாதால ரோஜா பூக்களை வந்து பயன்படுத்த வராங்க. ஆனால் ரோஜா பூக்களை விட மருத்துவ குணங்கள் அதிகமாக கொண்டது இந்த மல்லிகைப்பூ தான். ஸோ அதனால் மற்ற பூக்களை அவாய்ட் பண்ணிவிட்டு மல்லிகைப்பூவை வந்து நீங்கள் பயன்படுத்துவது உடலுக்கும் நல்லது, நீங்கள் குழந்தை பெறுவதற்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
ஸோ இந்த காரணத்தினால தான் மல்லிகைப்பூவை பயன்படுத்துகிறாங்க. மேலும் இது போல் முன்னோர்களுக்கு சொன்னக்கூடிய விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.